நள்ளிரவில் நிகழ்ந்த அதிரடி மாற்றம். இரவோடு இரவாக டெல்லியில் அரங்கேறிய திருப்பம். திமுக அதிமுக என ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் அண்ணாமலை டெல்லி சென்ற நிலையில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் தொடங்கி முக்கிய பத்திரிகையாளர்கள் சிலர் என பலர் அண்ணாமலையை பார்க்க அமித்ஷா மறுத்துவிட்டார். நிர்மலா சீதாராமனை வேறு வழியில்லாமல் சந்தித்தார் அண்ணாமலை. அவ்வளவுதான், அண்ணாமலையை மாற்றப்போகிறார்கள் என குஷியில் இருந்தனர் அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள். இவர்கள் அனைவருக்கும் நேற்று இரவே அதிர்ச்சி வைத்தியம் கிடைத்திருக்கிறது. நேற்று இரவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்து தமிழக கள நிலவரம் குறித்து பேசியிருக்கிறார். மேலும் தான் கையோடு எடுத்து சென்ற சமீபத்திய சர்வே முடிவுகள் குறித்தும் அண்ணாமலை தெளிவாக அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் திமுக அதிமுக இடையே உள்ள உறவுகள் குறித்தும் தெளிவாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறாராம். சட்டசபையில் கேபி முனுசாமி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து, ஒன்று நீங்கள் வரணும், இல்லை நாங்கள் வரணும் என பேசியதில் இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முதலில் களம் இறங்கிய திமுகவின் வேட்பாளரை மாற்றி டம்மி வேட்பாளரை திமுக மாற்றியது முதல், அதற்கு பரிகாரமாக உதயநிதி போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியை பாமகவிற்கு ஒதுக்கியது முதல், அனைத்து தரவுகளும் உள்துறை அமைச்சர் பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறாராம் அண்ணாமலை. மேலும் 2024 பாஜக தனித்து நிற்பதன் மூலமும் 2026 பாஜக தலைமையில் கூட்டணி அரசு அமைப்போம் என உறுதிமொழி கொடுத்து தேர்தலை சந்தித்தால் நடக்கும் மாற்றம் என்ன என பட்டியல் போட்டிருக்கிறார் அண்ணாமலை. இதை பொறுமையாக கேட்ட அமித்ஷா, அடுத்த கட்ட கூட்டணி குறித்து முடிவு செய்யவும் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசவும் ஏற்பாடு செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறாராம். இவை அனைத்தையும் தாண்டி 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அடுத்த கட்ட பணிகளை தொடங்க பச்சை கொடி அமித்ஷா தரப்பிலிருந்து கிடைத்திருப்பதால் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு பாஜக தயாராகி விட்டதாம். மொத்தத்தில் அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து மாற்றி விடுவார்கள் என எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இன்று இரவிற்குள் அடுத்த பெரும் அதிர்ச்சி செய்தி காத்திருக்கிறதாம். நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை, அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டருக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இங்கே இல்லை. தொடர்ந்து கேளு, அப்படின்னா இருக்கு. இதை 6 காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா கூலி கும்பிளிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும், தனித்தன்மையாக வரும், 2026 வரும். அது எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், அது பாரதிய ஜனதா கட்சியாக தான் வரும். இன்னொரு கட்சியினுடைய குளோனாகவோ பி டீமாகவோ சி டீமாகவோ வராது. எங்களுக்கென்று தனிக்கொள்ளும் சனாதன தர்மம் உயிர் மூச்சு.